இதுபோல் கிங் அக்ரிபா நம்பர் 2 டு பால் ஆக்ட் 26:28. அடுத்தது பீட்டர் இன் இஸ் லெட்டர் பீட்டர் 1:4:16 அதிகாரம் 4:16. இவைகளில்தான் கிறிஸ்துவம் கிறிஸ்டியன் போன்ற வரிகள் உண்டு. ஆக எதிரிகளால் சூட்டிய பெயரே இவைகள் என்பது தெளிவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதல் முஸ்லீம் அல்ல. ஆனால் இறைவனால் ஆதம் நபி அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு அகில வாழ்வின் வழிமுறையாக வழங்கப்பட்டு எவ்வே ஆஃப் லைஃப் வழிமுறையாக நெறிமுறையாக வழங்கப்பட்டு அன்று தொட்டு சிறுக சிறுக அனைத்து நபிமார்களுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சிறுக சிறுக அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹான தஆலாவால் அருளப்பட்டது. அது தொடர்ந்து அப்ரஹாம் நூஹ் போன்றோருக்கும் அருளப்பட்டது. இறுதியாக இஸ்லாம் என்ற பெயருடன் இறைவனின் அருட்கொடையாக அண்ணல் நபிகளார் மூலம் அகிலத்துக்கு அனுப்பப்பட்டு பரிபூர்ணமாகி சம்பூர்ணமாகியது. இதோ திருக்குறானின் வசனங்கள். இது மட்டுமல்ல, இப்படி கிறிஸ்துவ யூத வேதங்களை மனிதனின் கரம் திருத்தி திருத்தி எழுதும் என்று இறைவனே வருத்தத்துடன் கூறும் கூற்றை கேளுங்கள். இதோ திருக்குறான் 10:79 2:79. فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكتبون. ஆதலால் தங்கள் கரங்களை கொண்டு வேதாகாமத்தை வரைந்து அப்பால் அதற்காக ஒரு அற்ப கிரயத்தை பெற்றுக் கொள்வான் வேண்டி இஃது அல்லாவினிடத்திலிருந்து வந்ததுதான் என்று உரைப்பவர்களுக்கு கேடே. ஆகவே அவர்களுடைய கரங்கள் வரைந்ததற்காகவும் அன்னவர்களுக்கு கேடே. அன்னவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் அவர்களுக்கு கேடே. ஓ இஸ்ராயலின் மக்களே, உங்களுக்கு இறைவன் நல்கிய அநேக அருட்கொடை குறித்து அல் குரானில் அறிந்திடுங்கள். புனிதாதி பேசியதாக புரட்டுக்களை புனிதமாக்கும் மக்களே, இதோ திருக்குறான் கூறுவதை கேளுங்கள். 2:47-48. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. ஏய் இஸ்ரவேலின் மக்கள், நான் உங்கள் மீது சொரிந்த எனது அருட்கொடையையும் நான் உங்களை உலக ஜாதியார் மீதெல்லாம் உயர்வாக்கி வைத்தேன் என்பதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னும் ஓர் ஆன்மாவுக்கு இனியொரு ஆன்மா எவ்விதத்தாலும் பயன்படாமலும் அதன் சார்பாக பரிந்து பேசுதல் என்பது எவ்வகையாலும் ஏற்கப்படாமலும் அதன் பாலிருந்து பதில் பரிகாரம் ஏதொன்றும் வாங்கப்படாமலும் அன்னவர்கள் வேறு எவ்விதத்தும் உதவி புரியப்படாமலும் போகின்ற ஒரு நாளை குறித்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள கடவீர்கள் என்று திருக்குறான் ஷரீப் கூறுகிறது. இப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன் திருக்குறான் இவர்களை பற்றி எச்சரித்தும் அதை செவிமடுக்காத பாதிரிமார்கள் இஸ்லாத்தை ஏசத் தொடங்கினர், பேசத் தொடங்கினர். ஆனால் பலன் கிட்டியதா? ஒரு தனி நபரால் பிரகடனப்படுத்தப்பட்ட இஸ்லாம் இன்று உலகில் 108 கோடி முஸ்லிம்களின் கூட்டமானது. இதோ கிறிஸ்துவர்களே எடுத்த ஆய்வுப்படி 1934 முதல் 1984 வரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் உலக ஜனத்தொகை 136% வளர்ந்தது. அவற்றில் 47% கிறிஸ்துவர்களும் 235% இஸ்லாமியர்களாகவும் உள்ளனர். ஆதாரம் பிளெயின் ட்ரூத் February 1984 பத்திரிகை குறிப்பு. த வேர்ல்ட் அல்மனாக் அண்ட் த புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் 1935 அண்ட் த ரீடர்ஸ் டைஜஸ்ட் அல்மனாக் இந்த இயர் புக் 1983. இத்துணை வேகமான வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இஸ்லாம் போதிக்கும் உண்மையும் பைபிளின் முரண்பாடுகளுமே. இத்துணைக்கும் கிறிஸ்துவ மிஷினரி போல் ஒரு ஆர்கனைஸ்டு பாடி என்று சொல்லப்பட்ட எவ்வித திட்டமிட்ட வரையறுக்கப்பட்ட அமைப்புகள் முஸ்லிம்களிடையே கிடையாது. உலகமெங்கிலும் கிறிஸ்துவ மதத்துக்கு என்று கோடிக்கணக்கான பாதிரிமார்கள் கன்னியாஸ்திரிகள் கான்வென்ட்டுகளை தங்களுடைய முழு பணிக்காக கிறிஸ்துவத்தை பரப்புவதே தொழிலாக கொண்டிருந்தும் கோடிகளை கொட்டி குவித்தும் விஞ்ஞான விவேக அறிவுக்கு அவர்களின் போதனைகளில் போதுமான தீனி இல்லை. எனவே தீனின் வளர்ச்சி திடமானது. சரி, குரானின் கூற்றுப்படி இஞ்சிலும் தௌராஜிலும் மனித கைகள் ஊடாடி உள்ளனவா? இனி ஆதாரத்துடன் ஆராய்வோம்.
இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் அனைவரும் யூதர்கள் என்ற கிறிஸ்துவர்கள் யூதர்கள் இது நாள் வரை கூறுகிறார்கள். வழிதவறிய மக்களே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. உங்கள் பைபிளையும் ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடையும் சரியாக கவனித்தீர்களா? அதற்கு முன் திருக்குரான் வசனங்களை முதலில் கேளுங்கள். சூரா 3:65-67. يا أهل الكتاب لم تحاجون في إبراهيم وما أنزلت التوراة والإنجيل إلا من بعده أفلا تعقلون ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين ஆக 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் யூதர்களும் அல்ல, கிறிஸ்துவர்களும் அல்ல. இதோ நீங்கள் எழுதிய பைபிளின் வாக்கியங்கள். ஜெனிசிஸ் 11:11-31. ஆதியாகாமம். தேராகு தன் குமாரனாகிய அபிராமை, ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரன் அபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்கேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆங்கிலத்தில் And Terah took Abraham, his son, and Lot, the son of Haran, his son's son, and Sarah, his daughter-in-law, his son's Abraham's wife, and they went forth with them from Ur of the Chaldees to go into the lands of Canaan, and they came into Haran and dwelt there. ஆக இப்ராஹிம் நபி எனப்படும் அப்ரஹாம் பிறந்த ஊர் ஊர் என்கின்ற கல்தே. எனவே அவர் யூதர் அல்ல. காரணம், மேற்படி அல் அர் ஆஃப் கல்தே மெசபொட்டோமியாவில் உள்ளது. மேற்படி மெசபொட்டோமியா தான் தற்போதைய ஈராக்கின் ஒரு பகுதி. இங்கு ஆதிகாலம் முதல் அரபுகள் அன்றி வேறு யாரும் இருந்ததாக வரலாறு இல்லை. எனவே அப்ரஹாம் ஒரு அரபியரே அன்றி யூதர் அல்ல. மேலும் யூதர்களின் தோற்றமே ஜூடா என்கின்ற அப்ரஹாமனின் கொள்ளு பேரருக்கு பின் ஏற்பட்ட கூட்டம். ஜூடா என்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் கொள்ளு பேரருக்கு பின் ஏற்பட்டவர்களுக்கு தான் ஜூஸ் என்ற பெயர். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் யூதர்கள் கிடையாது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதர் அல்ல. ஜூ என்பது ஒரு பழிச்சொல் அல்லது பட்டப்பெயர். மேலும் ஆதியாகாமம் 12:4-5 கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவன் கூட போனான். அப்ராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அபிராம் தன் மனைவியாகிய சாராவையும், தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும், தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும், ஆரானிலே சவதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்களை கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். மேற்படி வசனத்தின்படி அப்ரஹாம் எனப்படும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 75 வயது ஆகும்போதுதான் கானான் தேசம் சென்றுள்ளாரே தவிர அங்கேயே பிறந்தவர் அல்ல. மேலும் ஆதியாகாமம் 17:8 அப்ரஹாம் அங்கு அந்நாட்டுக்கு புதியவராய், ஸ்ட்ரேஞ்சர், மாறுபட்டவராய் இருந்தார் என்கிறது. எனவே அவர் யூதராக இருந்திருக்கவே முடியாது. மேலும் மிக முக்கிய ஆதாரமாக பைபிளின் ஆதியாகாமம் 14:3 And there came on that had escaped and told Abraham the Hebrew. தப்பியோடிய ஒருவன் எப்ரோனாகிய அப்ரஹாம் இடத்தில் அதை அறிவித்தான் என்றுள்ளது. ஆக தப்பியோடிய ஒருவன் எப்ரோனாகிய ஹீப்ரு மொழி பேசியவர் அப்ரஹாம் இடத்தில் அதை அறிவித்தான் என்றுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க பைபிள் படி அப்ரஹாம் யூஃபரட்டஸ் புராத் நதியின் அப்பால் உள்ள மொழியினரான ஹீப்ரு பேசும் இனத்தினர். எனவே ஜாகாப்பின் தந்ததி சந்ததிகளாதான் இஸ்ராயலர்கள் என்று பைபிளின் ஜெனிசிஸ் 32:28 கூறுகிறது. எனவே அப்ரஹாமின் மகனின் மகன், அதாவது கொல்லு பேரன்களில் ஒருவரான ஜூடாவின் வழித்தோன்றர்களே ஜூ எனப்படும் யூதர்கள். எனவே அப்ரஹாமுக்கு பின்னால் ஏற்பட்ட மதமே யூத மதம். அதனால் திருக்குரான் ஷரீஃபின் படி அப்ரஹாம் ஒரு யூதர் அல்ல, ஒரு முஸ்லிம் என்பதற்கு பைபிளே சாட்சி பகர்கிறது. சரி, நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் யூதரா? இல்லை. ஏனென்றால் இதோ ஆதாரம் பைபிள் படி ஜெனிசிஸ் ஆதியாகாமம் 16:6, 21:5, 25:25,
அதிகாரம் 29 வசனம் 32.